இன்றைய அருடிச் செயலபுதத்தில் திருவடி செய்யாழ்வார் அருடிச் செய்த திருச்சந்த விருத்தத்தின் முப்பத்தி நான்காம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு முப்போதும் வானபரேத்தும் ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலர் குண்டிட்டு பல்லாண்டு வாடி மகிழ்வோம் வாரீர் திருச்சந்த விருத்தத்தின் முப்பத்தி நான்காம் பாசுரம் ஆதியாதியாதினி ஓரண்டமாதி யாததால் சோதியாத சோதினி அதுமையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாயா மாயமென்ன மாயமே பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் சுவாமிஷி திருமணிசை ஆழ்வார் எம்பெருமானே இவ்வுலகின் உற்பத்தி நிமித்தம் சககாரி என்கின்றதான மூன்று வகையான காரணமும் நீயே அண்டங்களுக்குள் அடங்கிய அனைத்து பொருள்களுக்கும் நிர்வாககனும் நீயே இவ்வாறு அனைத்திற்கும் காரண மூலனாகையால் சோதித்து அறிய முடியாத பரஞ்சோதி நீயே ஆகின்றாய் வேதத்தின் ஒடியாக நீயே சுவாபாவிகமாகவே விளங்குகின்றாய் வேத பொருளுமாகின்றாய் அந்த வேதத்தில் கூறப்படும் யாகங்களினால் ஆராதனம் செய்யப்படுபவனே நித்ய விபூதியான பரமபதத்திற்கும் ஆதிகாரணனி இவ்வாறு அனைத்திற்கும் ஆதிபூத காரணமாக நீ இருந்தும் குலத்தில் வந்து திரு அவதாரம் செய்த மாயமன் என்று அருளிச் செய்கிறார் பெருமான ஆறு வேசிகன் ஸ்ரீமதகிய சிங்கர் திருவடிகடேசரணம் ஆழ்வார்க்கடிதான் பேரங்கியூர் பா ஸ்ரீனிவாசராகவன் திருஎவ்வுள்